எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு வெளியே வரான், அதில் எத்தனை பேருக்கு நீ இன்டர்வியூ அனுப்பிச்ச? 2013 ஒரு ஐ ரோட் ஏ லெட்டர் டு த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பட் இட் டிடன்ட் சென்ட் எனி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். என்ன சொல்கிறான் தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு 20 வருஷம் கண்டினியூஸாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி ஒரு இன்டர்வியூ கூட அனுப்பாத ஒரு சிலர் இருப்பாங்க. நான் திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டு கொடுறேன்னா என்ன தெரியுமா பதில் சொல்கிறேன்? பதிவு பண்ணவங்க 2,89,980 எவ்வளோ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 13 வருஷத்துக்கு முன்னால் பண்ணேன், 13 ஆமாம், 23, 13 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்டேன் இந்த இன்ஃபர்மேஷனை. 2,89,970 கொடுத்தான் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில், அது ஆர்டிஐயில் போட்டிருந்தான், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எழுதியிருக்கேன், சும்மா போய் கேட்கல, சும்மா கேட்டேன்னு கொடுக்க மாட்டான். அதில் கூட என்ன பண்ணிட்டான்னா, அது வந்து ஃபஸ்ட்டு கேள்வி பதில் சொல்லிட்டான், 2, 3, 4, 5 போட்டு ஒன்றா போட்டு அது பதில் சொல்கிறேன்டா. நீங்கள் கேட்டிருக்கும் தகவல் என்பது அலுவலக பணிகளை வளமாக ஏதோ உலகத்து லெவலுக்கு தான் அந்த அளவுக்கு அவருக்குடைய பேர்டன் வரலாம், அது அதை தொகுப்பது என்பது வாழாய் பணிகளை பாதிக்குதான், எல்லாம் கம்ப்யூட்டர் தானே, என்ன பாதிக்குதே? யார் யாருக்கும் எத்தையே பிடிங்கிட்டு சேர்த்துட்டு துட்டு வாங்கிட்டு இருப்பேன், பாதிக்குதா? கொடுத்தா கோத்தில் ஜெயிச்சுன்னு வாங்கிட்டு கொடுக்கலரா? இது வரலாம் 10 வருஷம் ஆகுது, நான்லாம் ஒரு தடவை கேட்பேன் அவ்வளோதான், இதை சொல்ல புதிய தலைமை ஒரே தடவை தான் உங்க சான்ஸ். அதுக்கப்புறம் நான் தெரியாது, நான் கிட்டே வந்த காரி மூஞ்சில் போயிடுவேன், புதிய தலைமுறை வர்றான்னு சொல்கிறேன். இவ்வளோ பாட ஜனம் பாதிக்கப்பட்டு 10 லட்சம் பேர் இல்லை, 5, 1 லட்சம் பேர்ரா அந்த சைடு கிராஸ் பண்ணுறேன்டா பஸ்ஸில், பஸ்ஸில் வந்து போதில் ஜனங்க 7 ஜனங்க மூக்கு பிடிச்சின்னு போகிறாடா கொள்ளையரிக்கா, கேளு எவனையானா போய் பேட்டிக்கிரு, எங்கே வேணால் இறங்கு, பொழல் சைட்லேருந்து வரீங்களான்னு கேளு. ஆமாண்ணா. என்ன சார் அங்கே கொள்ளையரிக்கா வந்தால் மூக்கு பிடிச்சிக்கிறேன்? நான் மழை காலத்தை பற்றி தான் பேசுகிறேன், வெயில் காலத்தை பற்றி நான் பேசுகிறேன், மழை காலத்தில் தான், ஏன்னா அது போய் ஈரம் போய் அது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி எமிட் பண்ணுது, பயங்கர ஃபவுல் ஸ்மெல், ஸ்டிங்கின்னு ஒரு வேர்டு இருக்குது, துர்நாற்றம் வாங்க அந்த மாதிரிலாம், அதெல்லாம் உள்ளக்கத்தை வெளியே எடுத்து வந்து கொட்டுத என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி? இதோ வர அதோ வரேன் புளி விட்டு புதிய தலைமுறையிலேருந்து இன்னும் வரல, இனிமேல்லாம் வந்து என்னென்னு பேசினா திருப்பி விடுவேன், இதை தான் சொல்லிட்டுண்ணே, இது இல்லையே இது வாட்ஸ்அப்லேயே வரப்போகிறேன் அந்த டிவியில் வந்துங்க. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனைன்னும் போது இந்த 4th எஸ்டேட் பீப்புள் தே ஆர் ஹெசிடேட்டிங், என்ன ஹெசிடேட்னா பணம் வருதான்னு பார்த்துங்கிறான் சில. கலை வணங்குறாமா கலை வணங்குறா தூங்குறானா? ஏதோ ஒரு இது எடுத்துனா அதில் மிஸ் ஆயிடுச்சு, வரல எதுவும். பப்ளிக் விஷயம் போது ஸ்டெப் எடுக்கும் போது கோவம் வருது, இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா இது நெருங்கி முடிய போகிறப்ப இது, அதனால் நீட் தேர்வுக்கு போகிறப்பறேன் வேலை இல்லை, 20 வருஷமாக பதிவு பண்ணி ஒரு இன்டர்வியூ வராதவங்களுக்கு போராடப்போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு எதுவும் கொடுத்தால நான் புதுநல வழக்கு போட போகிறேன், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு தான் இது சொன்ன பதிவு பண்ணி வராதவங்க 20 வருஷம் ஒரு இன்டர்வியூ வராதவங்களுக்கு அவங்க எல்லாம் எடுத்து போயிட்டு அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கி புதுநல வழக்கு போட போகிறேன், நீட் தேர்வுக்கு விளக்கு வாங்க போகிறேன். அதனால் தயவுசெய்து என்னை யூ ஸ்ட்ரென்தன் மை ஹேண்ட்ஸ், எனக்கு நீங்கள் வந்து என்னை கட்சியை பதிவு பண்ண போகிறேன், ஒன்றும் கொஞ்சம் இல்லை, கட்சி பேரு கேடுங்க, பேரறிஞர் அண்ணாவின் சமதர்ம சமுதாய முன்னேற்ற கழகம், என்னுடைய நிறுவனம் நான் ஏற்கனவே வச்சிருந்து சமதர்ம சமுதாய முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் மாணவருக்கு மாற்றினேன், அனைத்து இந்திய மாணவர்களின் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகம், மாணவர்களிடந்து எந்த வித உதவி வரல, உதவி வரலன்றது மாணவர்களுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை, அதனால் இப்போ பேரறிஞர் அண்ணாவின் சமுதர்ம சமுதாய கழகம் மாற்றேன், எல்லா குழந்தைங்களையும் பாதுகாப்பேன், நாட்டில் எல்லோருக்கும் நல்லது நடக்கும், என்ன நடக்குன்னு அப்புறம் சொல்கிறேன், எங்கள் வீடியோ ஒன்று ஒன்று வந்துடும், நடுவில் கட் ஆகிடுச்சு அதனால தான் பயின்ட்டேன், சரி என்ன வேஸ்ட், ஏற்கனவே 3 தடவை எடுத்தேன், எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்தேன் கட் ஆகிடுது, அதனால் முடிகிற இதோட உரையை நான் வெளியே அனுப்புகிறேன், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்கன்னே எல்லா குழந்தைங்களுக்கும் போய் தெரியட்டோம் நீட்டை பற்றி, கண்டிப்பாக அன்றைக்கி என் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், இதில் 7305922228 இன்னொரு தடவை சொல்கிறேன்,
7305921228 இதான் என்னுடைய ஃபோன் நம்பர். என்னை காண்டாக்ட் பண்ணலாம் எந்த டைம் இருந்தாலும், நைட்டு 1:30 கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஆல்வேஸ் விஜிலன்ஸ், நாட்டு மக்கள் நல்லா ஆகணுன்றதுக்காக மூழ்கிக்கிறோம் மூழ்கினுக்கிறோம் என்ன பண்ணோம் ஜனங்க. அதில் ஒரு சிலரில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே போல் இன்றைக்கே சொல்கிறேன், சீமான் அண்ணன் சௌக்கு சங்கர் ரெண்டு பேருக்கும் ஒரு கோரிக்கை கொடுக்குறேன். உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனால் பப்ளிக் பிளேஸில் உட்காந்துன்னு அப்பப்போ மீசி முடிக்குன்னு சட்டையை ஈத்து விட்டுக்கிறீங்களே, எதுக்கு பொண்ணு பார்க்காம போகிறீங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா எது இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு அண்ணன் சீமான் அண்ணன் தான் சொன்னார், அதனால தான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். அதே போல் சௌக்கு சங்கர் சொன்னார், பப்ளிக் விஷயம் ஒரு 700,000 பேர் இல்லை 500,000 பேர், 10,000 பேர் ஒன்றா போகிறான், அங்கே போய் எதிர்ப்பாக நிற்கிறியா, கோவத்தில் பஸ்ஸு கொடுத்துனா எல்லாம் உன்னை தூக்கி போட்டு கொளுத்திட்டு இருந்தேன் என்ன பண்ணுறேன். அதனால் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு. ஏன்னா உன்னை வந்து பயங்கரமான நாலேஜ் உள்ள நாலேஜபிள் பர்சன் நம்புகிறேன். ஏன்னா நீ ஒரு சில வேர்டு யூஸ் பண்ணுறாது, எனக்கு ஐஎம் எல் எக்ஸிகியோகிராஃபர் எனக்கும் எல்லாம் தெரியும், அக்ளிமடைஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியா அப்படி தான். நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ வந்து விஜிலன்ஸ் இதில் ஏதோ இருந்தாலும் உன்னுடைய போஸ்ட் என்ன சொல்லிடுறான், கம்பேஷனேட் கிரவுண்டில் எல்டிசி தான் கொடுத்துருக்காங்க, பெரிய ஆஃபீஸர் கிடையாது, யூஆர் நாட் எ ஒயிட் காலர் ஜாப்னா பெரிய நாட் ஆஃபீஸர், லோயர் டிவிஷன் கிளர்க், கிளர்க்கு சம்மந்தப்பட்டு தான். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும், நீ மற்றவங்கள வேணா ஏமாற்றினா ஏமாத்துறேன்னு நான் சொல்ல இன்னொரு தான் சொல்கிறான், சவுக்கு சங்கர் வந்து துட்டு வாங்கிட்டார் அந்த சேலத்தில் அந்த ஸ்கூல் பிரச்சனையில், அவர் வந்து என்னென்ன செய்து கொடுத்தான் அது எல்லாம் சொல்கிறாங்க, கோவம் வராது உட்காந்துக்கிற சொல்லிட்டோன்ற துட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டோன்ற சங்கின்றானா சொல்லிட்டோம், பொறுமை இருக்கலாம், ஆனால் பொட்டை பையன்றப்போ நீ அது கூட கத்தலைன்னா அப்புறம் அர்த்தமே கிடையாது. நீ நல்லா உழைச்சிங்க ஜனங்களுக்காக நல்லது பண்ணுற, இப்போ கூட செந்தில் பாலாஜி பற்றி நரேட்டட் எவ்ரி திங், நான் எல்லாத்தையும் வாசி கீன்லி அப்சர்விங், உனக்கு பிடிக்கும் ஆனால் மீசியம் முறுக்குது சட்டை வலிச்சு கொடுத்தாலும் பப்ளிக் பிளேஸில் டிவி இன்டர்வியூ கொடுக்குறப்ப பண்ணாதீங்க, நீயும் சீமான் அண்ணன் எனக்கு பிடிக்கல, உங்களை எல்லாம் மதிக்கிறேன் நான். அதான் சொன்னேன், சீமான் அண்ணன் ஒரு மீட்டிங்க்கு இவனுங்கெல்லாம் 1000 மீட்டிங் பண்ணால் தான் அது ஒரு மீட்டிங்கு சமம். எப்படி இருக்கிறா என்ன அந்த வார்த்தை பேசுறது 3 நிமிஷம் ஆகிட்டா அவர் ஒரு வார்த்தைக்கு, அவர் ஸ்பீச் எல்லாம் ஒன்று வயிறு பிடிச்சிக்கும் வயிறு வலிக்கும் தொண்டை போயிடும் சீக்கிரத்தில் சீக்கிரம் செத்துருவாங்க. எங்களுக்கு தெரியும்டா, நாங்களே ஒரு பேச்சாளர், நாங்களாம் ஒரு கட்சி வச்சுக்கிறோம்ல, அண்ணெல்லாம் பின்னால் தான் வந்தார் என்னுடைய, நான் 2001 வச்சுக்கிறேன், 7/5/2001 எந்த ஜேர்னலிஸ்ட்டும் மதிக்க மாட்டேன்ட்டு. தம்பி சௌக்கு சங்கர் என்னுடைய 14 சின்னவர், 16 தம்பி தான் கூட, அண்ணன் கூட எனக்கு எக்ஸாக்ட் ஏஜ் தெரில, எந்த 60-61 போகுது அவர் பெரியவராக சின்ன, ஏன்னா பயங்கர கருப்பாக்குது முடியலாம் மீன்ஸ் எல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு டை அடிக்கிறார் அண்ணா நேற்றுக்கு வெள்ள முடி வந்திருக்கணுமே, ஒரு சின்ன பையனாக இருந்தால் என்னுடைய சின்னவர், பெரியவனாக இருந்தால் நான் அண்ணான் கூப்பிட்றேன் அவ்வளோதான். அதனால் ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் கேட்குறேன், சௌக்கு சங்கர் அண்ணன் சீமான் அண்ணன் ரொம்ப நாட்டுக்காக போராடுறீங்க, ஆனால் இந்த விஷயங்கள் வந்து நிறைய கிரிட்டிசை ஜனங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பெரிய இல்லை நீங்கள், நான் சொல்லுவேன், நான் எனக்கு ஈக்குவல்ன்ட்டுனேன், என்ன சீமான் என்னுடைய 1-2 பெருசாக இருப்பாரு இல்லை சின்னதாக சிவகு சௌக்கு சங்கர் தம்பி வந்து என்னுடைய 16 கண்ணி. அப்போ நான் என்ன சொன்னேன், 1981 என்னுடைய சமூக சேவை தொடங்குறேன், இப்போ என்ன ஆச்சு 42 அப்போ நாங்கள்லாம் இங்கே போகிறது எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா, நானும் வரணும் பாலிட்டிஷியன், சரி அப்புறம் சொல்கிறேன், இது ஆப் ஆயிடுச்சு என்னன்றது, இது எவ்வளோ நேரம் போய்க்கு தெரியாது, கண்டிப்பாக நான் வருவேன், வரும்போது என்ன செய்யணுமோ ஜனங்களுக்கு செய்வோம், யாராலையும் எந்த காசும் எதுவும் நான் உனேவன் சொல்லியிருந்தேன், கொல்லை நடக்காது, சைல்டு அப்யூஸ் இருக்காது, லேடிஸ் மோலஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ கைத்துலேயும் செயின் அத்தனை செயின்ஸ் ஆச்சிங்க இருக்காது, என்னென்ன ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாம் அதில் புட் அண்ட் எண்ட் டு ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வித் இன் எ ஸ்டிப்புலேட்டட் பீரியட். நான் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக செய்வேன், ஐ நோ ஹவு டு ஸ்விம் இன் ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் வாட்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு சே அபவுட் லியூக் வார்ம் அண்ட் டெப்பிட் வாட்டர், இதுக்கு போய் அர்த்தம் நீ வெளியே கேட்டு தெரிஞ்சுக்கோ, என்னோட முடிக்கிற அந்த உரையாட, ஹாவ் ஏ நைஸ் டே, ஹாவ் ஏ நைஸ் நைட், தேங்க்யூ ஸோ மச்.